வணக்கம். வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கம்பனுடைய எழிலார்ந்த தமிழை, அந்த தமிழின் சிறப்புகளை, அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ரசித்து வருகிறோம். பெருமை மிக்க காப்பியத்தை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த திரைக்கதை வடிப்பதைப் போல வடித்து கொடுத்தவன் கம்பன். போர்க்கள காட்சியிலே நிற்கிறோம். ஏறத்தாழ நாமே போர்க்களத்தில் நிற்பதைப் போலத்தான் ராமனும் ராவணனும் முதல் முறையாக மோதிக்கொண்டது, பின்பு நிறைவாக மோதிக்கொண்டது என்று இரண்டு இடங்களிலே அவர்கள் சந்திப்பை கம்பன் எழுதுகிறான். இப்போது முதல் முறையாக, அதை முதல் போர் புரி படலம் என்றே எழுதுகிறான். இருவரும் ஒருவருக்கொரு எதிர்த்து நிற்கிறார்கள். மிக அழகாக அருமையாக சண்டையிட்ட இலக்குவனை வில்லால் அம்பெய்து வெல்ல முடியாது என்று கருதியவன் பிரம்மா தந்த வேலை எடுத்து எறிந்தான் ராவணன். அயர்ந்து வீழ்ந்தான் இலக்குவன். அயர்ந்து வீழ்ந்த இலக்குவனை மகவு கொண்டு மரம் ஏகும் மந்தியைப் போல அனுமன் தோளில் போட்டுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டான். இதை பார்த்து ராமன் உள்ளே வருகிறான். உள்ளே வந்த ராமன் ராவணனுக்கு எதிராக போர். இப்போது அனுமன் ஒரு செய்தியை சிந்திக்கிறான். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அனுமனும் ராவணனும் போரிட்டு கொள்ள முடியாது. அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட தனி ஒப்பந்தத்தின்படி இங்கே நிற்கிற ராவணன் மிகப்பெரிய தேர். அவனுக்கு உதவியாக 1000 தேர்கள், 1000 சாரதிகள், நிறைய ஆயுதங்கள். ராமன் வெறும் தரையில் அந்த வில்லை வைத்து கொண்டு நிற்கிறானே என்பதற்காக, என் தோள் மேல் ஏறிக்கொள்ளுங்கள், அவன் தேரில் இருக்கட்டும், நான் உங்களை சுமந்து எங்கே போக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல சொல்ல நான் பறந்து திரிகிறேன்னு சொல்லி ராமனை தோளில் ஏற்றிக்கொண்டான் அனுமன். இப்போ இருவரும் நிற்கிறார்கள். எப்படி சண்டை ஆரம்பிக்கிறது? ராமன் ராவணன் மேலே அம்பு போடவே இல்லை. அது ஒரு சிறந்த திட்டம் போல தெரிகிறது. எப்படின்னா, மிகச்சரியாக ராவணன் நிற்கிற தேர் மேலே அம்பு மழையாக பொழிந்தான் ராமன். ராவணன் மேலே இல்லை. ஒரு அம்பு வேகமாகப்பட்டால் அந்த தேர் உடையுது. அந்த தேர் உடைஞ்ச உடனே, தேர் உடைஞ்ச உடனே ராவணன் கீழே விழுறான் பாருங்கள். உடனே அடுத்த தேர், நான் பார்த்தேன், 1000 தேர் ஸ்டெப்னி மாதிரி நிற்குது. உடனே ஒரு தேர் சாரதி வருகிறது. ராவணன் அதில் பாய்ந்து ஏறி அந்த வில்லை எடுப்பதற்கு முன்னால் அந்த தேரை உடைக்கிறார் ராமன். தொடர்ந்து தேர்கள் உடைந்து கொண்டே இருக்க இவன் மேலே மாறிக்கொண்டே இருக்கிறான். ராவணன் மிக அதிகமாக கோபம் கொண்டானாம். எப்படி கம்பன் எழுதுகிறான் அதை? மாற்று தேர் அவன் வந்தன வந்தன வாரா, வீற்று வீற்று உக வெயில் உமிழ் கடுங்கனை விட்டான், சேற்று செம்புனல் படுகளப் பரப்பிடை, செங்கண் கூற்றும் கையெடுத்து ஆடிட ராவணன் கொதித்தான். பாட்டை பார்த்தீங்கல்ல, மாற்றுத்தேர் அவன் வந்தன வந்தன வாரா, வீற்று வீற்று உக. ஒரு தேரில் ஏறி நிற்கிறானா, அந்த தேரை உடைக்கிறான். அம்பு விட்டு தேர் உடையுது. அவன் கீழே விழுந்து அடுத்த தேரில் உடனே ஏறுறான். அதுக்குள்ளே அடுத்த தேர், வந்தன வந்தன வாரா, வீற்று வீற்று உக. இப்போ ராவணனுக்கு சண்டை போடவே முடியல. அப்படி அது வந்து ஒரு போர் திட்டம் தான். அவனை போர் செய்ய விடாமல் அடித்து தரையில் நிறுத்துவது. ராவணன் கொதித்தான் என்று எழுதினான் கம்பன். என்ன நடக்கிறது? அவன் கொதித்து என்ன பண்ணுறது? இப்போ வந்த தேர் எல்லாம், ஒரு தேர் இல்லாமல் எல்லாம் உடைச்சாச்சு. இப்போ அவன் தரையில் நிற்கிறான். யார்? ராவணன். இவன் அனுமன் மேலே நிற்கிறான். ராமன் ஆயுதங்களும் இல்லாமல் போச்சு. ஏன் ஆயுதங்கள் இல்லாமல் போச்சு? தேரெல்லாம் உடஞ்சிருச்சு. இவன் வைத்திருக்கக்கூடிய வில்லு வேலு வாள் எல்லாமே வந்து தேரில் தான் இருக்கும். எல்லா தேரையும் உடச்சி தள்ளின உடனே ஆயுதங்கள் கிடையாது, தரையில் நிற்கிறான் பாருங்க. அடுத்த இலக்காக ராமன் ஒரே அம்பு, ராவணன் 10 தலைகளிலே இருந்த மகுடங்கள் கீழே விழுந்தன. தேரில்லை, கையில் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, தலையில் மகுடமும் இல்லை. எப்படியா கம்பன் எழுதுகிறான்? சொல்லும் அத்தனை அளவையில் மணிமுடி துறந்தான்,
எல் இமைத்து எழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் அத்தனை வெல்லது தோற்றிலா விரலோன். எந்த போர்க்களத்திலும் இதுவரை தோற்காத விரலோன். சொல்லும் அத்தனை அளவில் மணிமகுடம் துறந்தான்னா, இப்போ நான் சொல்கிற நேரம் பாருங்க, அதுக்குள்ளே தலையில் இந்த பத்து மகுடத்தை காணும். அப்படி கம்மன் எழுதுகிறான். சொல்லும் அத்தனை அளவையில் மணிமுடி துறந்தான். போர்க்களத்தில் இதுவரையில் எந்த தோல்வியையும் காணாத ராவணன், நிலவை இழந்த இருள் போல, சூரியனை இழந்த பகல் போல ஆனான். நீங்கள் நிலவை இழந்த இரவு கூட பார்க்கலாம், அமாவாசை இருக்குன்னு சொல்லலாம். சூரியனே இல்லாத ஒரு பகல்னா? அப்படி இதுவரையில் தோல்வியையே காணாதவன், கையிலே எதுவுமே ஆயுதம் ஒன்றும் இல்லாமல் தலையிலே இருக்கக்கூடிய மகுடத்தை இழந்து நிற்கிறான். அது பெரிய அவமானமாக உணர்ந்தானா என்ன உணர்ந்தான்? அதுக்கு கம்பன் ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்க, அதான் அழகு. மாற்றரும் தட மணி முடி இழந்த வாழ் அரக்கன் ஏற்றம் எவ்வுலகத்தினும் உயர்ந்துளன் எனினும் ஆற்றல் நல் நெடுங்கவிங்கன் ஓர் அங்கதம் உரைப்ப போற்று அரும் புகழ் இழந்த பேர் ஒருவனும் போன்றான். எல்லா ஆற்றல்களும் எல்லா திறமைகளையும் உடைய ஒருவன் அவன் மணிமுடதியை இழந்துட்டான், தேரை இழந்துட்டான், ஆயுதங்களை இழந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறான். இது எப்படிடா இருக்குன்னா சொல்கிறான், எல்லா திறமைகளும் ஆற்றலும் வாய்ந்த ஒருவன் ஒரு சிறந்த அறிவாளிகிட்ட, ஒரு சிறந்த கவிஞன்கிட்ட கெட்ட பேர் வாங்கி அவன் ஒரு அங்கதம் சொன்னால் எப்படி புகழ் போகுமோ அப்படி இவன் எல்லாவற்றையும் இழந்தான். இந்த பாட்டை பாருங்க, அது ரொம்ப விளக்கமான பாட்டு. மாற்றரும் தட மணிமுடி இழந்த வாழ் அரக்கன் ஏற்றம் எவ்வுலகத்திலும் உயர்ந்துளன் எனினும் ஆற்றல் நெல் நல் நெடுங்கவிங்கன் ஓர் அங்கதம் உரைப்ப ஆற்றல் நல் நெடுங்கவிங்கன் ஓர் அங்கதம் உரைப்ப இதான் மூணாவது வரி. எவ்வளோ பெருமைகள் வாய்ந்தவன் தான், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆற்றல் நல் நெடுங்கவிங்கன் அங்கதம் பாடுவதற்கு ஆளாயிட்டான். அங்கதம் பாடுறதுன்னா என்ன ஆகும், என்ன அர்த்தம் என்றால் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அங்கதம், அங்கதம் பாடுதல், அறம் பாடுதல், இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய சில நிலைகள். கம்பன் அவ்வளவையும் தெரிந்து இந்த காப்பியத்தை படைக்கிறான் பாருங்களா, அதுதான் ரொம்ப பெருமை. அங்கதம்னா என்னென்னா மறைபொருளாக சொல்லுவது, நையாண்டியாக சொல்லுவது, மனதுக்குள்ளே ஒரு கோபத்தை வைத்து கொண்டாலும் அதை விளையாட்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறது, அதே சமயத்தில் திட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் பாராட்டுறது, இது எல்லாமே அங்கதத்துக்குள்ள அடங்கும். ஒரு பாட்டு பாருங்கள், ஒரு சின்ன புறநானூற்று பாட்டை நான் ஞாபகப்படுத்துகிற, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வையும் அதியமான நண்பர்கள், அதியமான் மேலே வேற ஒரு நாட்டுக்காரன் போர் தொடுக்கிறான். அவ்வை அந்த நாட்டுக்காரனை பார்க்க போகிறான், யார, தன்னுடைய நண்பனான அதியமான் மீது போர் தொடுக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்காரரை பார்க்க போகிறான். அவன் என்ன பண்ணா, வந்திருக்கிற கிழவி அதியமானோட தோழி, ரொம்ப நட்பு ரெண்டு பேருக்கும், நம்மோட படைக்கலன்கள்லாம் இருக்கக்கூடிய பாடி வீடுன்னு சொல்லுவாங்க, அது படைக்கருவிகளை கொண்டு காட்டுவோம். இப்போ இவ போய் சொல்லுவாள், இவ்வளோ படைக்கலன் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அவன் பயப்படுவான். அப்போ தான்ட்டு அவ்வையை கூட்டிகிட்டு தன்னுடைய படைக்கலன்களை எல்லாம் காட்டுறான். அவ்வை பார்க்குறா, பார்த்து அவை எவ்வளோ வேல் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ அம்பு இருக்குது பார், எவ்வளோ வாள், இவ்வளோ படைக்கலன் இருக்குது, என்ன நினைக்கிறேன்னொன்னா, அது ஒரு பாட்டு. இவ்வே பீலி அணிந்து மாலை சூடி, இப்படி அந்த புறநானூற்று பாட்டு தொடங்க. என்னென்னா அவை ரொம்ப பாராட்டுற மாதிரி தான் சொன்ன அர்த்தம் வேறு. அரடே ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்களப்பா, அப்படியே பல பல பளபளன்னு இருக்குது உங்கள் ஆயுதங்கள், நெய் தடவிற்கு மனம் வீசுது, கூர்ம மங்காமல் இருக்குது, பயங்கரம். ஆனால் அதிகமானுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இப்படி இருக்காது, எல்லாம் இரத்தக்கரையில் தான் இருக்கும்,
கூர் மழுங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் அது குத்தி குத்தி கொன்றுருக்கும். அந்த வாழில் அறுவாழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்கரையாக இருக்கும். இதுதான் அதியமானுடைய போர்க்களம். நீ மனம் வீசுறது அப்படியே பளபளன்னு வச்சுருக்கியேன்னு பாட்டு. இது ஏன் அங்கதம்னா, என்ன பொருள் அவை சொல்கிற, நீ அடுக்கி வச்சுருக்க, இதற்குள்ள ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கியா, அங்கே இருக்க ஆயுதங்களையெல்லாம் தினமும் போர்க்களத்தை பார்க்குறது, ரத்தக்கரையை தொடக்கிறதுக்கு நேரம் கிடையாதவனுக்கு நீ நெய் பூசி வச்சுருக்கிற, அவங்கிட்டையா நீ போரிடுற என்பதை மறைபொருளாக அவை சொன்ன புறநானூற்று பாடல். இது மாதிரி வர அங்கதம். நீங்கள் திருக்குறள் கூட ஒரு குறள் உங்களுக்கு தெரியும், தேவரனையர் கயவர் அவர்கள்தான் மேவன செய்தொழுகலான்னு. டே, தேவர்களும் திருட்டு பயல்களும் ஒருத்தருடா. யார் வள்ளுவன் சொல்கிறான், அயோக்கியத்தனம் பண்ணுறோம் தேவர்கள், வானத்தில் தேவர்களும் ஒரே மாதிரி தான். தேவரனையர் கயவர் அவரும் தான் மேவனை செய்தவர்களாம். என்னன்னா ரெண்டு பேருமே அவங்க நினச்சதை செய்வாங்கடா. தேவர்களுக்கு அது ஆற்றல், இவனும் மூளையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், அவன் பாட்டு செய்துட்ருப்பான். அங்கதம் தமிழில் அப்படி அங்கதம்னு ஒன்று உண்டு. தன்னுடைய கவிஞர்கள் தன்னுடைய சிந்தனைகளை தனக்கு பிடித்தவங்களை பாராட்டி சொல்லலாம், தனக்கு பிடிக்காதவங்களே எதிர்த்தும் சொல்லலாம். அறம் பாடுவதுன்றது ஒன்றும் உண்டு. அதையும் இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து பார்த்துக்கொள்வது நல்லது தான். ஒரு எளிமையான உதாரணம் சொல்வதாக இருந்தால், கண்ணதாசனுடைய பாட்டு ஒன்று உண்டுங்க, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலே அமைதியினை காணட்டும்னு அந்த பாட்டு தொடங்கும். கண்ணதாசனுடைய பேரன் தூங்கி கொண்டிருக்கிற போது, பஞ்ச அருணாசலத்துடைய மகன் தூங்கி கொண்டிருக்கிற குழந்தையை பார்த்து, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலே அமைதியினை காணட்டும்னு ஒரு பெரிய பாட்டு, அருமையான கவிதை. கண்ணதாசன் எழுதின 10வது நாள் குழந்தை செத்து போச்சு. கண்ணதாசன் எழுதுகிறார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதின் ஈரம் காயவில்லை, அறம்பாடி விட்டேனோ அறியேன் சிறுவன் திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். கவிஞர்கள் வாயிலிருந்து ஒன்று சொன்னால் பலிச்சிரும் அது, அதுதான் அறம்பாடுதல். அங்கதம் நையாண்டியா கிண்டலா சொல்கிறது. இப்போ கம்பனுக்கு வாங்க, இங்கே கம்பன் என்ன சொல்கிறான், அந்த பாட்டை பார்த்துருங்க. மாற்றரும் தட மணிமுடி இழந்த வாழ் அரக்கன், ஏற்றம் எவ்வுலகத்தினும் உயர்ந்துளன் எனினும், ஆற்றல் நல் நெடுங்கவிஞன் ஓர் அங்கதம் உரைப்ப, போற்று அரும் புகழ் இழந்த பேர் ஒருவனும் போன்றான். வள்ளுவன் சொல்கிறான், ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வெந்து கெடும்னா, ஏந்திய கொள்கையார் நெறி தவறாமல் வாழக்கூடிய நெறியாளர்கள் மனசு துன்பப்பட்டால் பெரிய ராஜான்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கவங்க கூட இடைமுறிந்து வீழ்வான் குரல். அதை கம்பன் சொல்லுகிறான். ஒரு கவிஞன் அங்கதம் உரைத்ததனால் ஒரு பெரிய ராஜாவுக்கும் எப்படி புகழ்லாம் இல்லாமல் போதோ, அப்படி யார் நிற்கிறா, ராவணன் நிற்கிறான் பாரு. தேர் கிடையாது, கையில் அம்புகள் எய்வதற்கான வில் கிடையாது, வேல் கிடையாது, வாள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆயுதம் கிடையாது, தலையில் மணிமுகுடமும் கிடையாது, தரையில் அப்படி நிற்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் அப்படி தலை கவிழ்ந்து நிற்கிறான். இதுவரையில் அனுபவிக்காத ஒரு உணர்வு. கம்பன் சொல்கிறான், எப்படி இருக்குத அவனை பார், நமக்கு சொல்கிறான் அங்கே பார், இது தேவையா அந்த ராவணனுக்கு, எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவன், சிவபக்தன், தவம் செய்தவன், தேவையா, ஒன்று இல்லாமல் போச்சு, அறம் அவனிடம் இல்லாமல் போய்விட்டது. அறம் கடந்தவர் செயல் ஈது என்று உலகெல்லாம் ஆர்ப்ப, அப்படிதான் பாட்டு கடம் கம்பன் தொடங்குகிறார். உலகத்தில் எல்லாரும் பார்த்து ஆர்ப்பரிக்கிறாங்களே, ஆமாம், என்ன திறமை இருந்தானே, என்ன இருந்தானே, அறம் இல்லையா, இதான் நிலைமை. அந்த பாட்டை பாருங்க, அறம் கடந்தவர் செயல் இது என்று உலகெல்லாம் ஆர்ப்ப, நிறம் கரிந்திட நிலம் விரல் கிளைத்திட நின்றான், இறங்கு கண்ணினன் எல் அழி முகத்தினன் தலையன் வெறுங்கை நாற்றினன் விழுதுடை ஆள் அன்ன மெய்யன். அறம் கடந்தவர் செயல் இது என்று உலகெல்லாம் ஆர்ப்ப, நிறம் கரிந்திட உடம்பே வெளுத்து போன மாதிரி போயிட்டான் அந்த கொஞ்ச நேரத்தில், நிலம் விரல் கிளைத்திட நின்றான். பொதுவாக பெண்களை தான் சொல்லுவாங்க, ரொம்ப வெக்கப்படும்போது
நிற்கிறாங்க, காலில் செருப்பு போடாமல் வெறுங்காலில் நிற்கிற பெண்ணை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கால் பெரு விரலை வச்சுக்கிட்டு அந்த தரையில் அப்படியே கீறிக்கிட்டே இருப்பாங்களாம், சும்மா மண்ணை அலையிறது. அந்த மாதிரி நின்னானா ராவண். நிலம் விரல் கிளைத்திட நின்றான் இறங்கு கண்ணினன். நிமிந்தே பார்க்க முடியல ராமனை. இறங்கு கண்ணினன் எல் அழி முகத்தினன் தலையன் வெறுங்கை நாற்றினன் விழுதுடை ஆள் மெய்யன். நீங்கள் கதையோடு சேர்ந்து பார்க்குறதா இருந்தால் 20 கை இல்லை அவனுக்கு, 20 தோள்கள் அப்படின்னு பேசுவோம், 10 தலை 20 தோள்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு ஆயுதம் இல்லை. அப்படியே 20 கையன் தொங்குறது ஆலமரத்தில் விழுதுகள் தொங்குற மாதிரி இருக்குடான்றான் கம்பன். ஆலமரத்தில் விழுதுகள் தொங்குறத பார்த்துருக்கீங்கல்ல, ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க அந்த கை ராவணன் கை அப்படி ஆயிடுச்சான். இறங்கு கண்ணினன் தலை குனிஞ்சு நிற்கிறான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அறப்படி அறம்படி நீ வாழவில்லை என்று சொன்னால் உனக்கு இதுதான். அவன் அமைதியாக நிற்கிறான். இப்போ ராமன் பேசுகிறான், என்ன சொன்னானா, நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் என் தனி வெறும் கை நின்றான் எனக்குள்ளா, இன்று அவிந்தது போலும் உன் தீமை இசையொடு ஒன்ற வந்தன வாசகம் என என உரைத்தான். நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் என் வெறுங்கை நின்றான். இவனை கொன்று ஒரு பிரயோஜனம் இல்லை, பெருமை இல்லையே, ஆயுதம் இல்லாமல் இருக்கிறான் சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னானா, என்ன தெரியுமா, இன்று அவிந்தது போலும் உன் தீமை. இன்றோடு ராவணா நீ செய்த தீய செயல்கள் இல்லாமல் போகட்டும், இந்த நிலைமை தேவையா? ஒன்றை உணர்ந்து கொள் ராவணா, யா ராமன் பேசுகிறானா, அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி. அறம்தான் வில்லும், மரம் அல்ல. போர்க்களத்தில் கூட அறம்தான் ஜெயிக்கும், வீரம் கூட கிடையாது, அறம் பிறழாமல் இருந்தால் ஜெயிக்கலாம். இந்த பாட்டை பாருங்க, அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி. பரத்தி நின் நெடும் பதி புக கிளையொடும் பாவி இரத்தி யான் அது நினைகிலன் தனிமை கண்டு இறங்கி. இப்போதோ உன்னை கொல்ல முடியும், ஆனால் ஆயுதங்கள் இல்லாமல் தனியாக நிற்கிறாய், நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, அறத்தினால் அன்றி அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி. அறம்தான் வெல்லும், அறம்தான் வெல்லும். போர்க்களத்திலே கூட வீரத்தை விட அறம்தான் பெரிது என்று சொல்லிவிட்டு ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறான். இந்த வாய்ப்பை நான் முதல்ல பாட்டை பார்த்துடலாம், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய உள் விவகாரத்தை பாருங்கள். ராவணன் அதை ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டான், அப்படி ஒரு கட்டுப்பாடை ராமன் விதிக்கிறான். என்ன அது, சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் வைத்த நின் தம்பியை ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து அவருக்கு ஏவல் செய்து இருத்தியேல் இன்னும் தரையில் வைக்கிலேன் நின் தலை வாளியின் தடிந்து. மூன்று கட்டுப்பாடுகள். ஒன்று, சிறையில் வைத்த தேவியை நீ விட வேண்டும். ரெண்டாவது, என்னிடம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உனது தம்பியாகிய வீடணனை இலங்கை நாட்டுக்கு அரசனாக்க வேண்டும். மூன்றாவது, வீடணனுக்கு நீ அடிமை தொழில் செய்ய வேண்டும், இது செய்தால் உன் தலையை கொய்து தரையில் வைக்க மாட்டேன். இது கட்டுப்பாடு. நீங்கள் மூணு கட்டுப்பாடை பொதுவாக ஆழமாக யாரும் பார்க்குறது இல்லை, அப்படியே போயிடும். நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராவணன் இதை ஒப்புக்கொள்ள வாய்ப்பு இருக்கா, அவன் சீதையவே விட மாட்டேன்னுக்கிட்டு இருக்கான்.
சீதையை விடணும், சரி, கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அப்புறம் வீடனை தான் ராஜா ஆகணும், நீ சும்மா இருக்கணும். அது கூட ராமன் கேட்கலாம், ஏன்னா வீடனை ராஜா ஆக்கிட்டான் ஏற்கனவே. மூணாவது, அவனுக்கு ஏவல் செய்யணும். எங்க உயிர் போனாலும் ராவணன் அது ஒப்புக்கொள்வானா? அந்த பாட்டை பாருங்கள். இப்போ சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் வைத்த நின் தம்பியை ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து அவருக்கு ஏவல் செய்து இருத்தியேல் இன்னும் தரையில் வைக்கலேன் நின் தலை வாளியின் தடிந்து. இது நடக்கிற காரியமா? வீடனை ராஜாக்கிட்டு வீடனுக்கு ஏவல் குவல் பணி செய்துக்கிட்டு ராவணன் இருப்பானா? அது ராவணன் ஒத்துக்க போகிறது கிடையாது. ஒத்துக்க கூடாதுன்றதுக்காகவே ராமன் சொன்னானான்றதும் தெரியல. ஆனால் அடுத்த வரியை பாருங்கள். இந்த அடுத்த வரியில் பாட்டில் வர வரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இது தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த பாட்டை பாருங்கள், நான் எந்த வரியை சொல்கிறேன்னு உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். கம்மன் எழுதுகிறான், ஆள் ஐயா இந்த மண்ணை முழுக்க ஆள்பவனே, அப்படிதான் அந்த பாட்டை தொடர்கிறான் கம்பன். ராமன் சொல்வதாக, ஆள் ஐயா உனக்கு அமைந்தன மாருதம் அரைந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன் நாகு இளம் கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். எப்படி பேசுகிறான்? ஆள் ஐயா இந்த மண்ணையே ஆளக்கூடிய ஐயா, யார்? ராவணனை. இந்த மண்ணையே ஆளக்கூடிய ஐயா உனக்கு அமைந்தன மாருது மறைந்த பூளையாயின கண்டனை. பூளை என்றால் பூளை பூ என்று ஒன்று உண்டு, அது சும்மா ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம், சின்ன பூவாக இருக்கும். கொஞ்சம் காற்றடித்தாலும் கடகட கடகடன்னு அந்த பூ தரையில் கொட்டிடும். ஆள் ஐயா இந்த மண்ணை ஆள்பவனே, இவ்வளோ பேர் உனக்கு வீரர்கள் இருக்கிறார்கள்னு நீ நினச்சி கொண்டிருந்தாய், மாருதம் அறைந்த பூளையாயின கண்ட. மாருதம்னா காற்று, காற்றடித்து பூளைப்பூ விழுற மாதிரி எல்லாம் விழுந்து அதை பார்த்தல. நீ ஒன்று செய், இன்று போய் போருக்கு நாளை வா. இன்னைக்கு போருக்கு நாளை வா என்றான். கடைசி ரெண்டு வரி சேர்த்து பார்த்துருங்க. ஆள் ஐயா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கினன் நாகு இளம் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடைய வள்ளல். கோசலை நாட்டுடைய நாகை வாழை தாவுரு கோசலை நாடுடைய வள்ளல்னா வாழை மீன்கள் வளப்பத்தோடு விளையாடக்கூடிய பொய்கை உடைய கோசலை நாட்ட உடைய வள்ளல் என்று ராமனை புகழ்கிறான் கம்பன். இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்னது அவனுடைய வள்ளல் குணத்தை காட்டுகிறது என்று சொல்லுவதற்காக. இப்போ இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்னதனால் ராவணன் திரும்புகிறான். ராவணன் திரும்பக்கூடிய காட்சி இருக்கிறது. வான்மீகத்துக்கு கம்பனுக்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. உண்மையில் கம்பன் ராவணனை அந்த அளவுக்கு நேசித்திருக்க வேண்டும், ராமனை தெய்வமாக மதித்தான் என்றால் எதிர்நிலை பாத்திரமாகிய ராவணனை, ராவணனுடைய பெருமைகளும் சரி ராவணன் செய்த ராவணனுடைய உணர்ச்சிகளை கம்பன் பிழிந்து வைக்கிறான். ஏனென்றால் வான்மீகத்திலே என்ன வேறுபாடு என்றால், வான்மீகத்தில் இன்று போய் போருக்கு நாளை வான்ற மாதிரி சொல்லி அனுப்பின உடனே நேராக வந்தான், மாளிகைக்குள்ளே போனான்னு கதை போய்விடும். ஆனால் கம்பன் அப்படி அமைக்கவில்லை. திரும்பி நடந்து வந்து உள்ளே போகிற வரையில் பாடலாக எழுதி குவிக்கிறான். அதிலே ஒரு பாடல் கொஞ்சம் கம்பன் அறிந்தவர்கள் கூட ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். எப்படி திரும்புகிறான்? அந்த மார்பு சாதாரண மார்பா ராவணனுக்கு? ராவணன், நீங்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணம் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ராவணனை அவ்வளவு மதிப்பார்கள், இன்னும் கூட ராவணன் தமிழன் என்கிற செய்தியோடு ராவணன் என்கிற பெருமை அவர்களுக்கு எப்போதும் உண்டு. தமிழ்நாட்டில் கூட சில பேர் ராவணன் என்று பெயர் வைத்து கொண்டவர்கள் உண்டு, ராவண அசுரன் என்று புனை பெயர் வைத்து கொண்டவர்களும் உண்டு. ராவணன் மேல் அவ்வளவு பற்று கொண்டவர்கள் உண்டு. அவர்கள் எப்படி திரும்பினான் ராவணன் என்பதை ரசித்து ரசித்து எழுதுகிறான் கம்பன். என்ன மார்பு அது? வாரணம் பொருத மார்பு, யானைகள் மோதிய மார்பு, தோள் வரையினை எடுத்த தோள், மலையை தூக்கிய தோள், வாரணம் பொருத மார்பு,
வரையினை எடுத்த தோல். அப்புறம் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு. நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவுன்னா என்ன? நாரதன் வேதங்கள் கற்றவன், மிகச்சிறந்த இசை வல்லுனன். அவனுக்கு சமமாக அமர்ந்து வேதங்களை, இசையை, இசைக்கலையினுடைய பெருமையை அவனுக்கு சமமாக நாரத முனிவன் அச்சப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியவன். வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோல், நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவு. அப்புறம் தார் அணி மௌலி பத்து, பத்து தலைகளிலே பத்து மௌலி. அப்புறம் சங்கரன் கொடுத்த வாள், சிவபெருமான் கொடுத்த வாள், ஞாபகம் இருக்கா? சந்திரஹாசம் என்கிற வாள், அந்த வாளை வைத்து தான் ஜடாயுவை அடித்து கீழே தள்ளினான். வீரம் என்னெல்லாம் இருக்கு அவனுக்கு? வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோல், நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவு, தார் அணி மௌலி பத்து, சங்கரன் கொடுத்த வாள், வீரம், இதெல்லாம் இருந்தது கம்பன் சொல்கிறான். இப்போ என்னாச்சான்? இப்போ பாட்டை பாருங்க, முழு பாட்டையும் பார்த்தா தான் கடைசி வரியில் கம்பன் அந்த செய்தியை வைக்கிறான். இப்படி வாரணம் பொருத மார்பும், வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும், தார் அணி மௌலி பத்தும், சங்கரன் கொடுத்த வாளும், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். ஒன்றும் இல்லை. வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோல், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு, தாரணி மௌலி பத்து, சங்கரன் கொடுத்த வாள், வீரம் களத்தே போட்டு அங்கே போச்சு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். கம்பன் என்ன சொல்ல போச்சு? சோகத்தை பிழிந்து வைப்பான். எவ்வளோ பெரிய வீரன்டா, வெறுங்கையோடு இலங்கை புக்கான். யாரையாவது பார்க்குறானா? மாதிரம் எவையும் நோக்கான், ஒரு திசையை கூட திரும்பி பார்க்கல. வளநகர் நோக்கான், தன்னுடைய நாட்டை நிமிந்து பார்க்கல. மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான். காதலர்னா பெண்கள்னு அர்த்தம் இல்லை, காதலர்கள், அன்புடையவர்கள். எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. ராவணனுக்கா இந்த நிலைமை? அப்படியே பார்க்குறாங்க பாருங்க. இவன் யாரையும் பார்க்கல. மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடல் பெரும் சேனை நோக்கான், தாது அவிழ் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க, பெண்கள் பார்க்க தான் அப்பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கான். அப்படி தலை குனிஞ்சவன் பூமி பெண், அவளை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே போகிறான். சோகத்தை வடித்து வைக்கிறான் கம்பன். அடுத்து நிகழக்கூடியது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ராமன், ராவணனுடைய பெருமையும் தெரியும், அவப்பட்ட அவமானமும் தெரியும். அவற்றைத்தான் வரக்கூடிய அடுத்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.